அக்காஜி அக்காஜி வாங்கோ வாங்கோ நாத்துஜிய காணல இப்ப எஸ்கேப் ஆயிரலாம் சரி டி வா வா இந்த நாத்து வரும் எஸ்கேப் ஆயிர வேண்டியதான் ஆமா அக்காஜி இந்த வீட்லயே ஃப்ரீயா வெளியில போக முடியுதா ஃப்ரீயா ட்ரெஸ் பண்ண முடியுதா ஒன்னும் முடியல அக்காஜி இந்த நாத்தி என்ன கிட்ட பொய் சொல்றான்னு நினைக்கிறேன் நம்ம அத்தை வர்ற ஏதோ பிரார்த்தனை பண்றாட்டி அப்பதான் நம்ம அவளுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவோன்னு சொல்லிட்டு ஏமாத்ரடி ஆமா அக்காஜி போன்ல பேசும்போது கூட ஆவோ ஆவோன்னு சொல்லிச்சே தவிர அம்மாஜின்னு சொல்லவே இல்ல ஆமா அவ போல பேசும்போது ஹிந்தியில பேசுனாலா

ஆமாடி ஆமா இதுக்கு நம்ம அத்தையே பரவாயில்லட்டி ஐயோ 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 என்ன இது அநியாயமா இருக்கு ரெண்டு பேரும் என்னது இது என்ன ஆச்சு நாத்துஜி ஓஹி யூ ஷாக்கிங் பின்ன உங்களை பார்த்தா ஷாக் ஆகாம பின்ன என்ன பண்றது அம்மா வர போறாங்கன்னு சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் வெளியில கிளம்பி இருக்கீங்க அது இல்லாம ஷால் கூட போடாம மாடர்ன் Dress வியர் பண்ணி இருக்கீங்க இதெல்லாம் அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது தெரியுமா ஆமா நாத்துஜி நிம்மல் ட்ரெஸ் நிம்மல் அம்மா போடவே விட மாட்டேங்குது அதான் நிம்மல் அம்மா இல்லாத நேரமா நிம்மல் இந்த ட்ரெஸ் போடுறான் நாத்து நாத்து இதே மாதிரி உனக்கும் தான் ஒண்ணு எடுத்தோம் நீ போட்டுக்கிறியா இந்த மாதிரி முன்பக்கம் கிழிஞ்சி பின்பக்கம் கிழிஞ்சி தொங்குற ட்ரெஸ் எல்லாம் எங்க அம்மாக்கு பிடிக்காது இந்த மாதிரி நீட்டா சாரி கட்டி அதெல்லாம் இல்லாம அதுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டாதான் அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு பிடிக்குங்கிறதுக்காக எப்ப பார்த்தாலும் அதே மாதிரியே இருக்க முடியும் நமக்கு பிடிச்ச மாதிரியும் கொஞ்ச நேரம் இருக்க வேண்டாமா

அக்காஜி இவ சொல்றதெல்லாம் கேட்டா உண்மையிலே அத்தைஜி வரப்போறாங்க போல ஆட போடி வரட்டும் பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நாம போய் வெளியில நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டு வந்துருவோம் டி நம்மளை விட்டுட்டு இவளுக்கு ரெண்டு பேரும் எங்க அப்படி வெளியில போறாளுங்க போக விட்டுறவே கூடாது சரி நாத்து நீ வீட்டை பாத்துக்க பத்திரமா பாத்துக்க என்ன நாங்க அஞ்சு நிமிஷத்துல வந்துருவோம் என்னதே வீட்டை பாத்துக்கவா நான் என்ன இந்த வீட்டுக்கு விருந்தாளியை வந்தேனா இல்ல வாட்ச்மேனா வந்தானா நாते விருந்தालினா வந்தா ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஏன் ரெண்டு மூணு நாள் கூட இருந்துட்டு வீட்டை பார்த்து போண்ணுல நீதான் கடையோ கடன்னு இங்கே கிடக்குறீயே நீ என்ன விருந்தாளி கிட்டத்தட்ட வாட்ச்மேன் மாதிரி தான் ஆல்ல நேர வீட்டை பார்த்து கிளான்ல பெரிய அண்ணி உங்களுக்கு வாய் கொழுப்பு நீந்து போச்சு அம்மா வரட்டு அப்புறம் வச்சிக்குறேன் என்னங்க சத்தம் என்னங்க சத்தம் ஐயா யாரமா நீ வீட்டுக்கு வந்தீட்ட இத பாத்தா நம்ம அத்தை வாய்ஸ் மாதிரியே இருக்குது அடே ராஜஸ்தான் மண்டே

கை மண்டையம் பத்தியெல்லாம் வேற வெட்டி வச்சிருக்கீங்க இந்த கிழவி ஆமாட்டி ஆமா ஆனா இப்போ நாம அது நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது ஒரு ட்ரிக் டீ ட்ரிக்கு என்ன சொல்றீங்க வீட்டுக்கு மாமியார் இப்படி இருந்தா வீட்டோட கௌரவத்தை யாருதான் காப்பாத்துறது ஆமா பெரிய புண்ணாக்கு கௌரவம் அட போடி இப்போ நம்ம மாமியார நம்ம கைக்குள்ள போடுறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கிட்டி என்ன சொல்றீங்க அக்காஜி பிடிக்கவே தான் எப்படி கைக்குள்ள போடுறான் போடுறான் அடியே நாம மாடல் ட்ரெஸ் போட்டதுக்காக நம்ம நாத்து நம்மள கிட்ட மாட்டி விடலான்னு பிளான் பண்ணுச்சு நம்ம மாமியார் என்னடா நம்மளை விட மாடல் ஃபியூட்டியா வந்து நிக்குது இதுல இருந்து என்ன தெரியுது மாடல் மாமியாருக்கு பிடிச்சிருச்சுன்னு தெரியுது ஆக நமக்கு இன்னைக்கு டென்ஷன் இல்லை நம்மள மாமியார் திட்டப்போறது இல்லை ஆனா நாத்துவ இதை சாக்கா வச்சே வீட்டை விட்டு விரட்டிடுலான் என்னக்கா சொல்றீங்க ஒன்னு புரியலையே ஆமா இல்லைனா மட்டும் உனக்கு என்னதான் புரிஞ்சிச்சு இப்போ நாம சிங் சாங் சிங் சாங் சிங்கி அடிக்கணும் டி யாருக்குக்கா சிங்கி அடிக்கணும் வேற யாருக்கு நம்ம மாமியாருக்கு தான் அவங்க போட்டு வந்த ட்ரெஸ் அவங்க ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஆக ஓகோ இருக்குன்னு புகழ்ந்து தள்ளணும் டி ஐயா அது பாக்குறதுக்கு கருணை கொடூரமா கண்டாவியல்ல இருக்குது அடியே நல்லாலன்னு மட்டும் சொல்லி தொலைஞ்சிடாதீ நல்லா இருக்குன்னு தான் மாமியார் நம்ம பக்கம் திருப்புவாங்க நாத்து ஏற்கனவே ஆப்போசிட்டா தான் பேசிட்டு இருக்கா அதனால இதை சாக்கா வச்சே நாத்துவே வீட்டை விட்டு விரட்டிடலான் டி அதுவும் இல்லாம நாம அவளுக்கு தெரியாம சமைச்சு சாப்பிட்டது அவளை வீட்டை விட்டு அனுப்ப ட்ரை பண்ணது அந்த மாதிரி எல்லாம் மாமியார் கிட்ட மாட்டி விடலான்னு பாக்குறா அந்த விஷயத்துல இருந்து நாம எஸ்கேப் ஆகணும்னா கண்டிப்பா நாத்துவே வீட்டுல இருந்து விரட்டி ஆகணும் டி ஓகே அக்காஜி அப்போ நாம சிங்கி அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதா அம்மா என்ன இது கொடுமை என்னட்டி கொடுமை நல்லா தானே இருக்கு நான் கோயிலுக்கு போயிருந்தேன்ல அங்க ஒரு வெள்ளக்காரியை சந்திச்சேன் பத்துக்க அவ என் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டா சரி வெள்ளக்காரி ஃப்ரெண்டா தான் ஆகுதா அதுக்கு இதுக்கு என்ன மச்சம் தான் அடியே அந்த வெள்ளக்காரி இந்த மாதிரி தாண்டி ஹேர் ஸ்டைல் வச்சிருந்தா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு பாத்துக்க ஆனா உனக்கு இது கண்டாவியா இருக்குமா உன்ன மாதிரி பட்டிக்காடு மாதிரியே நான் இருக்கணும்னு நினைக்கியாட்டி அப்படிலாம் இல்லை என் ஹேர் ஸ்டைல் மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் ட்ரெ சாரிக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பொருந்தாதுன்னு அந்த வெள்ளைக்காரிகிட்ட சொன்னேன் பார்த்துக்க உடனே அந்த வெள்ளைக்காரி என்ன பண்ணா இதோ இந்த அன்னை அவள் ட்ரெஸ்ஸை மாடல் ட்ரெஸ்ஸை என்கிட்ட கொடுத்துட்டா இப்போ வெட்டிப்பார் முடிய இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்ல மேட்ச் ஆகும்னு சொன்னா உடனே ட்ரெஸ்ஸையும் மாற்றிக்கிட்டு ஹேர்ஸ்டைலையும் ஸ்டைலையும் மாற்றிக்கிட்டேன் எப்படி இருக்கு இந்த தோற்றம் ஐயோ 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 நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் மரியாதை மானம் இதெல்லாம் இருக்குமா என்னடி யார் இப்ப இதெல்லாம் இல்லன்னு சொன்னா இப்படி எல்லாம் Dress பண்ணா நாலு பேர் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன பண்ணுவாங்க சொல்வாங்க அது இல்லாம மைனிகா ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஷால் போடாம வெளியில போறவன்னே நான் வீட்டை விட்டு வெளிய விடாம பிடிச்சு வச்சிருக்கேன் நீ இப்படி பேண்ட் ஷர்ட் போட்டு வந்து நிக்கிற மர்மல்களா என்ன சொல்றாய் ஏ மகா அவங்க சொல்றது இருக்கட்டும் ஆன்ட்டி உண்மையிலே யூ ஆர் எ ஃபியூட்டி விமன் ஓ थैंक यू थैंक यू சின்ன மர்மகளே அத்தை சின்ன மர்மக சொல்றதை நீங்க அத்தை அவ போய் சொல்ற பாட்டி அம்மா மைனிகாரியே சொல்லிட்டாவே சின்னண்ணி பொய் சொல்லுதாவா பெரிய அண்ணி தான் பாரு இப்ப உண்மையை சொல்ல போறாவா நல்லா இல்லைன்னு என்ன சொல்ற பெரிய மருமகளே அப்போ சின்ன மருமக சொன்ன மாதிரி நான் அழகாவும் பியூட்டியாவும் இல்லையா அவ உங்களை சாதாரணமா அழகின்னு சொன்னான் ஆனா அப்படி இல்ல நீங்க ஒரு பேரழகி ஏத்த பேரழகி அது மட்டும் இல்லாம ஃப்யூட்டி மட்டும் இல்ல ஃப்யூட்டி குயின் ஏத்த ஃப்யூட்டி குயின் வாவ் எங்க நீ நல்லா இல்லன்னு சொல்லிருவியே நினைச்சேன் என் மருமகளுக்கு ரெண்டு பேருக்குமே என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போல வாவ் சூப்பர் சூப்பர்

அதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடலாம் டீ ஆனா டெய்லி வீட்ல இருக்கும்போது யார் சாரி கேட்டுவா அப்படி சொல்லுங்க அத்தை அதை தான் நாங்க நாத்து கிட்ட சொல்லிட்டு இருந்தோம் அது இல்லாம காலை ரொம்ப கெட்டு கிடக்கு வீட்ல இருக்கும்போதே கழுத்துக்குள்ள காத்துல எல்லாம் நகையை போட்டுட்டு இருந்தானா களவாணி பைய வீடு தேடி வந்து கழுத்தெடுத்து போட்டாலும் போயிட்டு போயிட்டு போட்டு போயிருவான் அத்த

இங்க பாருங்க நீங்க வராம எங்களுக்கு கிச்சனுக்குள்ள போக மனசே இல்ல தெரியுமா கிச்சனுக்குள்ள போனாலே மருமகளே மருமகளே நீங்க கூப்பிடுற மாதிரியே கேக்குது ஆண்டி சின்ன மருமகளுக்கும் பெரிய மருமகளுக்கும் என் மேல எம்புட்டு பாசம் எம்மா அவங்க சொல்றதை நம்பாதமா இவ்வளவு நேரம் ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் மட்டன் பிரியாணி சிக்கன் குருமா எல்லாம் வச்சு நல்ல நாக்கு மட்டும் தின்னாங்கம்மா ஆட போங்க ஆண்டி இதெல்லாம் நாங்க வீட்டுல சமைச்சிருந்தா நாங்க ஏன் வெளியில போய் சாப்பிட போறோம்

நான் ஊருக்கு போனேனே அவ்வளோதுக்கு வீடு வெறிச்சோடி தெரிஞ்சிருக்கு அதான் கிச்சனுக்கு போக மனம் அத்தைக்கு ஒரு டம்ளர் காப்பி போட்டு கொடுக்கறதுக்கு அத்தை இங்கே இல்லையேன்னு வருத்தப்பட்டு போய் சுகீர் ஆர்டர் பண்ணி ரெண்டு டம்ளர் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிருப்பாளுங்க உனக்கு என்ன பிரச்சனை ஆமா நீ இங்கே என்ன பண்ற என்னம்மா இது பெத்த பிள்ளைய பார்த்து இப்படி ஒரு கல்வியை கேட்ட நீங்க இங்கே இல்லாம கிச்சனுக்குள்ள போகவே விருப்பம் இல்லை நாத்துக்கு கிச்சன்ல போய் சமைச்சு தான் கொடுக்கணுமா மனசே கேட்க மாட்டேங்குது நாத்து இப்போ அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா எங்களா உங்களை மீறி எல்லாம் செய்யற மாதிரியே தோணுதி ஆமா அத்த நாத்துக்காகத்தான் கிச்சனுக்குள்ளே போக வேண்டியது இருக்கு தான் துணி துவைக்க வேண்டியது இருக்கு உங்க சேலை துவைக்காம என் கை சோப்பு தொடவே மாட்டேங்குது அத்தை முத்தத்துல நீங்க சொல்ற கோலத்தை போடாம எனக்கு முத்தம் தொழிக்கவே விருப்பம் இல்ல நீங்க சொல்ற சமையலை பண்ணாம எனக்கு கிச்சனுக்குள்ள போகவே விருப்பம் இல்லத்த இப்போ நாத்து மட்டும் உங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா உங்க நினப்போடையே நாங்க வாழ்ந்துருவோம் அத்தை அம்மா நீ முடி நாளுக்கும் பிரசன் ஆளுக்கோ ஆழம் என்ன நினச்சிட்டே இருந்திருக்கா நீ ஏன் நினைப்பு இங்க என்னட்டி அவளுகள் பத்தியா அங்க போன ஏன் நினைப்பு இங்க வந்தா ஏன் நினைப்புன்ற நீ திங்கிறதுக்காக இங்க வந்திருக்க ஒழுங்கு மரியாதையா உன் மாமியாருக்கு சமைச்சு போட ஓ வீட்டுக்கு போ ஏன் மருமவளுக்கு தங்கமா இருக்காளுங்க அது இல்லாம இங்க நான் போடுற ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு வேற சொல்லியிருக்காளுங்க நீ அதை குறை சொல்லிக்கிட்டே இருக்க போ போ எங்க குடும்பத்தை நாங்க காப்பாத்துறோம் முதல்ல உன் புருஷன் குடும்பத்தை போய் காப்பாத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க அதுல ஒரு சில நேரம் இப்ப நம்ம பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரோகினியோட மகளுக்கு பிறந்தநாள் அவங்க பேர் நிவிதா ஹாப்பி பர்த்டே நிவிதா குட்டி அப்புறம் கமெண்ட் பண்ணாங்க செல்வம் தமிழ் செல்வம் காயத்ரி ஓவியா தர்ஷன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்